Hey guys, so நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு அகைன் ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணலாம் இருக்கோம். ஸோ இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் குவாட் சாம்பியன்ஷிப். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ ஃப்ரீ என்ட்ரினால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரூம் கார்டு நீங்கள் தான் போடணும். ஸ்டார்டிங் ரவுண்ட்ஸ் நீங்கள் தான் ரூம் கார்டு போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் லீக் ஸ்டேஜு ரவுண்ட் 3 அந்த மாதிரி வரும்போது நாங்கள் போடுவோம் ரூம் கார்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் தான் போடணும். ஏன்னா வந்துட்டு நிறைய டீம் ரிஜிஸ்டர் ஆகலாம். ஒரு 200 டீம்ஸ் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா 200 கார்ட்ஸ் போட்டால் மேட்ச் முடியதுக்குள்ளே 500 கார்ட்ஸ் ஆகிடும் எங்களுக்கு. ஸோ அதனால் சொல்லிவிட்டு ஸ்டார்டிங் ரவுண்ட்ஸ்லாம் அவங்களே போட சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மேட்ச் எப்படி பார்ட்டிசிபேட்னு கேட்டிங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீம் லிஸ்ட்டை அனுப்பினோம். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொன்ன டைமுக்கு நீங்கள் ரூம் க்ரியேட் பண்ணோம். ஸோ ரூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லைவில் செக்இன் பண்ணணும். செக்இன் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 4 பேர் வந்துட்டு லைவ் சாட்டில் உங்கள் டீம் பேரை ஸ்பாம் பண்ணோம். ஸ்பாம் பண்ணே இருக்கும்போது நாங்கள் டக்குன்னு அந்த டீமை சொல்லுவோம். ஸோ அந்த டீம் போயிட்டு வாட்ஸ்அப் குரூப் அட்மினை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணிடுவாங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட, ப்ரோ இப்போ நீங்கள் ரூம் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ அவங்க சொன்னதை நீங்கள் ரூம் க்ரியேட் பண்ணிங்கன்னா நான் அப்படியே ஸ்பெக் வந்துடுவேன், டீமும் வந்துடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைஸ் தான் நடக்கும். குவாலிஃபைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே டீம் கூட தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அதாவது மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு டீம் ஆடும். ஸோ அந்த டீமை வின் பண்ணிங்கன்னா ரவுண்ட் 1 செலக்ட் ஆவீங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆடி செலக்ட் ஆகலாம், நாளைக்கு அகைன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ குவாலிஃபைஸ் எத்தனை நாள் நடக்குதோ அத்தனை நாள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் குவாலிஃபைஸே எங்களால் செலக்ட் ஆக முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் உங்கள் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வந்து ஆடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 சான்ஸ் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி மேட்ச் ஆடுறீங்கன்னா லைவில் செக்இன் பண்ணிட்டு ஆடுறீங்கன்னா அந்த மேட்ச் தோத்துட்டிங்கன்னா அகெயின் வந்து லைவில் செக்இன் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதான் நான் சொல்லுவேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நான் உங்கள் லைவ் செக்கிங் ஸ்பேமிங் பார்த்து நான் அட்மின்கிட்ட சொல்லுவேன், உங்கள்கிட்டையும் லைவ்லேயே சொல்லிடுவேன் போய் ரூம் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அட்மினை வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி ரூம் ஐடி பாஸ்வேர்டு வாங்குவார். வாங்கினோடனே நான் ஸ்பெக் வந்துடுவேன். ஸோ இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகினே இருக்கும். நீங்கள் தோத்தாலும் சரி வின் பண்ணாலும் சரி எவ்வளோ தான் ஆட முடியுமோ ஆடினே இருங்க, நோ ப்ராப்ளம். ஸோ ப்ரைஸ் பூல் பார்த்தீங்கன்னா 1K காய்ஸ் 1K, ஸோ 1000 ருபீஸ். ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்லாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபைனல்ஸ் வாங்க. ஃபைனல்ஸில் வந்த அப்புறம் தான் சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு மேட்ச் எவ்வளோ நாள் போகுதுன்னு தெரியாது. ஸோ ஆன் ஸ்பாட் மாற்ற அப்புறம் ஏன் ப்ரோ இப்படி மாற்றினு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதனால் வந்து ஃபைனல்ஸ் வந்த அப்புறம் சொல்லுவோம், செமிஃபைனல் சொல்லுவோம், இல்லை ஃபைனல்ஸ் முடிஞ்ச அப்புறமும் சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபுல் 1K. ஸோ எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கைஸ். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆல் லாங்குவேஜ் வந்து டீம் வருவாங்க. ஸோ ஹிந்தியில் சொல்லியிருக்கோம், ஹிந்தியில் வந்துட்டு அவங்க சேனலில் வீடியோ போட சொல்லியிருக்கோம், போடுறேன் இல்லைன்னா வந்து உங்கள் சேனல் ஹிந்தியில் போஸ்டர் ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சான்ஸ் கிடைக்கல நீங்கள் யாரை போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் இது வந்து இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து டிசி ஸ்போர்ட்ஸ்லேயும் ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ இதில் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற டீம் வந்துட்டு ஃபெஸ்டிவல் மேட்சஸில் நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். ஃபெஸ்டிவல் மேட்சஸை பொறுத்தவரையும் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வைக்கிற மேட்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான டே, ஸ்பெஷலான மேட்ச். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஜாலியாக ஆடலாம். ஏன்னா ஃபெஸ்டிவல் ஈவெண்ட் வந்து வித்தூர் ப்ரைஸ் பூல் தான் வைக்கிறோம். ஸோ எவ்வளோ ஜாலியாக ஆட முடியுமோ அந்த ஃபெஸ்டிவல் கூட சேர்த்து நீங்கள் மேட்ச்சில் ஆடிட்டு போகலாம். ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதர் டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. யாரும் கால் மட்டும் பண்ணிடாதீங்க கைஸ். ஓகேவா, பாய்.